நாம இப்போ பலாக்கொட்டை ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாங்க எல்லாருமே. இது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கு. இது வந்து ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம உடம்பில் வந்து கொழுப்பே சேர விடாது. இது வந்து நம்ம எல்லா நேரத்திலையும் எடுத்துக்க முடியாது. இந்த பலாப்பழ சீசனில் மட்டும்தான் நம்ம அந்த பலாக்கொட்டை அதிகமாக நம்ம அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது செஞ்சு கொடுங்க. இது வந்து சும்மாவும் நம்ம உப்பு போட்டு அவிச்சிட்டும் கொடுக்கலாம், நல்ல காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்னா. நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு நான் இப்போ எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன், அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த எல்லா சாதத்துக்குமே இதை தொட்டுக்கலாம், ரசம் சாம்பார் இந்த மாதிரி கிளர்ன சாதம் அனைத்து சாதங்களுக்குமே இதை தொட்டுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பலாக்கொட்டை வறுக்கிறதுக்கு நான் அப்படியே கட் பண்ணி அவிச்சிட்டேன். அவிச்சிட்டு உப்பு போட்டு அவிச்சு ரெண்டு ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து பலாக்கொட்டை சீசனில் தான் அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இப்போ தான் எண்ணெய் ஊற்றுறேன். அதில் இது எண்ணெய் ஊற்றி சூடானோன்னெல்லாம் போடணும்ல, இப்படியே போடலாம், நீங்கள் சூடானோன்னே போடலாம் உங்கள் விருப்பம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிறேங்க. இப்போ அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுக்கலாம். தோலோடைய நான் பூண்டுனா கொஞ்சம் நிறைய ஒரு 10 பல்லுக்கிட்ட எடுத்து நச்சு போடுறேன். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம ஏற்கனவே அவிச்சிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம இந்த மசாலா நல்லா சாடுற அளவுக்கு தான் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இதை நல்லா 10 நிமிஷம் நல்லா பெரட்டி பெரட்டி கிண்டியாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதை நல்லா கிண்டி விடலாம். உங்களுக்கு இது எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம், சும்மாவும் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல மாவு மாவாக இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் கடலெண்ணெய் தான் ஊற்றினேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நமக்கு நல்லா சூப்பராக பலாக்கொட்டை ரெடி ஆகி வந்துருச்சு. இது வந்து நீங்கள் முதல்ல நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் வேக போடும்போது ரொம்ப நேரம் வேக போட்டுறாதீங்க, அப்படியே குழஞ்சிரும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரே ஒரு விசில் விடுங்க. விட்டு கொஞ்ச நேரத்திலையே விசிலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைனாக்கா ஒரு 2 விசில் கூட விட்டுட்டு உடனடியாக எடுத்துருங்க. நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துடணும். இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றி வேக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்த்து லைட்டாக நெகத்துட்டு அப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா அது வெந்துடும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம 2வது அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து முழுசு முழுசாக வராது, எல்லாம் உடஞ்சிரும். உருளைக்கிழங்கு எப்படி வேக வைக்கிறீங்களோ அதே பதம் தாங்க, இதில் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு பலாக்கொட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க.